அன்புக்குரிய மீடியா நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். ஆண்டின் பொதுக்காலம் 33வது வாரத்தின் சனிக்கிழமை இன்றைய நாள். லூக்கா நற்செய்தி 20வது அதிகாரம் 27 முதலுள்ள இறை வாக்குகள் இன்றைய சிந்தனைக்காக தரப்பட்டிருக்கின்றது. உயிர்த்தெழுதல் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் சதுசேயர்கள். இந்த சதுசேயர்கள் இயேசுவிடத்திலே ஒரு கேள்வியை முன்வைக்கின்றார்கள். இவர்களுடைய கேள்வி என்பது இயேசுவிடத்திலே விளக்கம் கேட்டு பெற வேண்டும் என்பதற்காக அல்ல, ஆனால் இயேசுவிடத்திலே குற்றம் காண வேண்டும் என்ற ஒரு நோக்கம் அவர்களிடத்திலே இருந்தது. அது மட்டுமல்ல, இந்த இயேசுவை எங்கேயாவது அவருடைய பேச்சிலிருந்தே சிக்க வைக்க வேண்டும் என்பதும் அவர்களுடைய உள்நோக்கமாக இருந்தது. பாருங்கள், லூக்கா நற்செய்தியாளர் 20வது அதிகாரத்திலே இன்றைய நற்செய்தி வாசகத்தில் குறிப்பிடுவது போல இந்த சதுசேயர்கள் இயேசுவிடத்திலே எப்படிப்பட்ட கேள்வியை முன்வைக்கிறார்கள். இவர்கள் அவருடைய நம்பிக்கை வாழ்வின் அடிப்படையாக ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள். உயிர்த்தெழுதல் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள். ஆகவே இயேசுவிடத்திலே வைக்கப்படுகின்ற கேள்வியை பாருங்கள், உயிர்த்தெழுதல் உண்டா இல்லையா? இந்த உலகத்திலே ஒரு பெண் மனமுடித்து வாழ்கிறாள், கணவன் இறந்து போகிறார், அடுத்தடுத்து மறுமணம் செய்து கொள்கிறாள், ஒரு காலகட்டத்திலே அந்த பெண்மணியும் இறந்து போகிறாள். இந்த சதுசேயருடைய கேள்வி, இப்போது இந்த பெண் இறப்புக்கு பின் விண்ணகத்திலே வாழ்வதாக இருந்தால் யாருக்கு மனைவியாக இருப்பார்? கேள்வியினுடைய ஒரு உள் நோக்கத்தை பாருங்கள். ஆண்டவர் இயேசு அவர்களுடைய உள் மனதை அறிந்து கொள்ளுகிறார். அடிப்படையிலே இவர்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்று வாதிட்டுக் கொண்டிருப்பவர்கள், ஆனால் உயிர்த்தெழுதல் உண்டென்று சொன்னால் இங்கே இறந்து போனவர்கள் யார் யாருக்கு துணையாக இருப்பார்கள் என்ற கேள்வியை முன்வைக்கிறார்கள் என்றால், இவர்களுடைய பேச்சிலே ஏதோ வர்மம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறார். அதே நேரத்திலே ஒரு விளக்கத்தையும் அவர்களுக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் இறந்தவருடைய கடவுள் அல்ல, வாழ்வோரின் கடவுள். ஆகவே இங்கு இருப்பது போல வாழ்வு என்பது விண்ணகத்தில் இருப்பதில்லை. யார் யாரையும் சொந்தம் கொண்டாட முடியாது, யாரும் எந்த பொருளையும் சொந்தம் கொண்டாட முடியாது. ஆகவே சரியான ஒரு விளக்கத்தை அவர்களுக்கு புரிய வைக்கிறார். இந்த சதுசேயர்கள் இயேசு மீது கல் எறிகிறார்கள், வார்த்தை என்னும் கல்லை எறிகிறார்கள், இயேசுவை காயப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இதை போலத்தான் இன்று நம்முடைய வாழ்விலும் ஏராளமான மனிதர்கள் இருக்கிறார்கள். மற்றவர்களை காயப்படுத்த வேண்டும் என்பதற்காக பல்வேறு வார்த்தைகளை அள்ளி வீசுகிறார்கள். இவர்களுடைய வார்த்தைகளிலே உண்மை இருக்கிறதா பொய் இருக்கிறதா என்பதெல்லாம் அவர்கள் பார்ப்பது கிடையாது. மாறாக தங்களுடைய நியாயத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும், தங்களுடைய ஒரு சொந்த விருப்பத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காகவும் இவர்கள் மற்றவர்கள் மீது வார்த்தையினும் கற்களை எறிந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நீங்களும் நானும் விதிவிலக்கு அல்ல. சிந்தித்து பார்ப்போம். வைரமுத்து கவிஞர் சொல்வார், நடக்கின்ற பாதையிலே மலர் இருக்கிறது முள் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் முள்ளை போட்டவரை நீங்கள் தூற்றி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரோஜா மலரை எடுத்து சூடிக்கொள்ளுங்கள், அதை குத்துவதற்கு அந்த முள்ளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று இவர் சொல்வார். உண்மைதான், நம் மீது காயங்களை ஏற்படுத்துகின்றவர்கள், வார்த்தை என்னும் காயத்தை உருவாக்குகின்றவர்கள், நம்முடைய பாதைகளிலே கற்களையும் முள்ளையும் தூக்கி போடுகின்றவர்கள். இவர்களெல்லாம் பார்த்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக நல்லதை எடுத்துக் கொள்ளுங்கள், நல்லது அல்லாதவைகளை விட்டு விலகுங்கள். ஆண்டவர் இயேசுனுடைய பதிலும் இன்று இதைத்தான் சுட்டி காட்டுகிறது. இன்று நம்முடைய வாழ்வுக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் இது ஒரு எடுத்துக்காட்டு. தேவையில்லாத விவாதங்களை வளர்த்து கொண்டிருப்பதல்ல, இது சதுசேயர்களுக்கு உரிய குணம். தான் செய்வது சரி என்பதை நிலைநாட்டுவதற்காக இவர்கள் அடுத்தவர் மீது குற்றத்தை போடுகிறார்கள். நம்முடைய குடும்பத்திலும் நாம் யாரும் அப்படி இருக்கக்கூடாது. நான் செய்வது சரி என்பதற்காக அடுத்தவர்கள் செய்வதெல்லாம் தவறு என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க கூடாது, அதுதான் தவறு. ஆகவே இயேசுனுடைய பதிலும் நமக்கு முக்கியமானது. நம்மை படைத்த கடவுள் இறந்தோரின் கடவுள் அல்ல, வாழ்வோரின் கடவுள். வாழ்வோரின் கடவுள் என்பவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் வாழ்வை தருகின்றவர்.
திருச்சபை நமக்கு தரக்கூடிய ஆழ்ந்த நம்பிக்கையிலே நாம் ஊறி அதிலே வாழ வேண்டும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஆகவே சந்தேகங்களும் ஐயப்பாடுகளும் நமக்கு வந்தாலும் நம்முடைய வாழ்வு என்பது ஆண்டவர் எப்படி வாழ்வோரின் கடவுளாக இருக்கிறாரோ அதை போல நம்முடைய நல்ல சிந்தனைகளும் நம்முடைய சொற்களும் நமக்கும் மற்றவர்களுக்கும் வாழ்வை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்வு வழங்குகின்ற இறை வார்த்தைகளை நம்புவோம். வாழ்வழிக்கும் இறைவனை நம்புவோம். வாழ்வழிக்கும் வார்த்தைகளை நாம் பேசுவோம். வாழ்வழிக்கும் செயல்பாடுகளை நாம் முன்னெடுப்போம். அதற்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஜெபிப்போமா? வல்லமைமிக்கு அன்பு இறைவா, எங்களுடைய உள்ளங்களை எல்லாம் ஊடுருவி பார்ப்பவர் நீர். பல நேரங்களிலே சதுசெயர்களைப் போல பரிசெயர்களைப் போல விவாதங்களை வளர்த்து கொண்டு நாங்கள் செய்வது சரி, மற்றவர்கள் செய்வது தவறு என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து விடுகிறோம். எங்கள் மனங்களில் இருந்து இப்படிப்பட்ட சிந்தனைகளை அகற்றுவீராக. தன்னை போல மற்றவர்களை நேசிப்பதற்கு எங்களுக்கு ஆற்றல் தாரும். மற்றவர்கள் மீது குறைகளை கண்டுபிடிப்பதை விட அடுத்தருடைய வாழ்வுக்கு நல்ல சிந்தனைகளை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலையை நீர் எங்களுக்கு தாரும். எம்முடைய மக்கள் யாவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். வாழ்வோரின் கடவுள் எல்லோரையும் வாழ்விக்கின்றார் என்ற ஒரு நம்பிக்கையை நாம் வளர்த்துக் கொள்வோம். ஆண்டவரே, எல்லா மக்களுக்கும் நல்ல ஆசிரை நீர் தொடர்ந்து அனைவரையும் நீர் வாழ்விக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமீன்.